உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த உறவுகளே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 340 நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜோர்டானில் பலஸ்தீனுக்கான ஆதரவு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மிக பிரம்மாண்டமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்குது. மறுபக்கம் காசாவுடைய அல் மகாசியில் நேற்று இரவு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை மீண்டும் இஸ்ரேல் அரங்கேற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் MQ-9 என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ட்ரோனை அடித்து வீழ்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் வருது. ஸோ இன்னும் பல்வேறு தகவலை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 11 மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வேளையில் தான் இந்த போருடைய விடுதலைக்காக அண்டை நாடுகளிலிருந்து பெரிய அளவு குரல்கள் எழுப்பப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டு வந்தது. ஆனால் அண்டை நாடாக இருக்கக்கூடிய எகிப்து, ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய சார்பு நிலையில் இருந்தால் கூட, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பலஸ்தீனை பூர்வகுடிகளாக கொண்ட அந்த மக்கள் பலஸ்தீனுடைய விடுதலைக்கு அனுதினமும் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் எதிர்ச்சியாக வரக்கூடிய செய்தி. ஸோ அந்த அடிப்படையில் எகிப்துடைய மக்கள் தொடர்ந்து உணவுப் பொருட்களை ஏதோ ஒரு வகையில் அனுப்பணும் காசாவுடைய பகுதிக்குன்னு சொல்லிட்டு அங்கு செல்லக்கூடிய ட்ரக்குகள் வழியாக பல உதவிப் பொருட்கள் அனுப்புகிறாங்க. மேலும் இந்த ஃபிலடெல்ஃபியா காரிடார் ரஃபாவுடைய எல்லையில் அந்த எல்லையுடைய சுவரை தாண்டி சில பொருட்களை எரிந்து வீசக்கூடிய ஒரு செயலையும் ஈடுபடுறாங்க. ஸோ அந்தளவு எனது சகோதரனுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல அந்த மக்கள் துளியும் பின்னடையாமல் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வேளை தான் ஜோர்டானில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு இஸ்ரேலுடைய குடியேற்றிகள் மற்றும் துருப்புகளுக்கு எதிராக. நேற்றைய தினம் இந்த போராட்டம் வெடிச்சிருக்கு. குறிப்பாக 2 அப்துல்லாவை சிறை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு. மறுபக்கம் 2 அப்துல்லாவை பதவி நீக்கம் செய்யணும், அவர் வந்து ஒரு யூதனை போல செயல்படுறாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாமே இன்றைக்கி போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வேளையில் தான் அங்கே இருக்கக்கூடிய சில போராட்ட குழுக்கள் என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகள் மேலே தாக்குதல் நடத்துது. அதே போல் கோலன் ஹைலைட்ஸ், அதாவது வெஸ்ட் பேங்க் தான் உங்களுக்கு ஜோர்டான் பக்கத்தில் வரனால, வெஸ்ட் பேங்க்குக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் அருகில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஜோர்டானுடைய எல்லையை தொட்டுட்டு போகும். ஸோ அப்போ இஸ்ரேலுடைய துருப்புகள் அங்கே அதிகமாக இருக்கிறனால ஜோர்டான் மக்கள் இந்த இடத்தை நோக்கி, இந்த குடியேற்ற அந்த இடத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதில் சில துருப்புகள் இறந்திருக்கிறாங்க, பல துருப்புகள் காயமுற்றிருக்கிறாங்கங்கிற செய்தி வருது. ஸோ இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவருடைய பேர் தான் மஹரல் அசி என்று சொல்லக்கூடிய நபர், ஒரு சிறந்த நபர். இந்த நபருடைய தலைமையில் தான் இந்த போராட்டம் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மஹரல் அசி என்று சொல்லக்கூடிய நபர் நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய துருப்புக்களால் இந்த போராட்டம் செய்த இந்த நபர் மேலே தாக்குதல் நடத்தி சுட்டு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்நாள் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். ஸோ இவர் தலைமையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் தான் பல துருப்புகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. அப்போ ஜோர்டான்லேருந்து இன்றைக்கி ஒரு போராட்ட நிலைப்பாடு என்பது ஏற்பட்டிருக்குது. அந்த நிலைப்பாடு இஸ்ரேலுடைய துருப்பை அந்த எல்லை ஓரமாக அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. மேலும் இந்த செயல் நடந்த பின்னாடி, அதாவது இந்த அசி என்று சொல்லக்கூடிய சகோதரி வஃபாத்தான பின்னாடியே அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லைகளை வந்து உடனடியாக முடக்கிறாங்க. குறிப்பாக வெஸ்ட் பேங்க்குக்கும் இந்த இஸ்ரேல் ஜோர்டான் இருக்கக்கூடிய அந்த எல்லை பாதி உடனடியாக முடக்கி அந்த மூடி வச்சிடுறாங்க IDF IOF தீவிரவாதிகள் எல்லாமே. ஸோ மூடி வச்ச பின்னாடி தான் இன்றைக்கி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கடந்த 11 மாதமாக, கிட்டத்தட்ட 8 மாதங்களாக, ஏன்னா இந்த போர் நடந்துக்கிட்டத 3 மாதம் கழித்து தான் இந்தியா இஸ்ரேலுக்கான உதவி அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகருது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களாக இந்தியாவிலிருந்து உணவுப் பொருட்கள் மற்றும் ஹர்மஸ் 400 என்று சொல்லக்கூடிய கில்லர் கொலைகார ட்ரோன்கள் எல்லாமே இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. ஏற்றுமதி செய்வதற்கு முன்னாடி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில நபர்கள்லாம் இந்தியாவுக்கு விசிட் பண்ணி எந்த வழியாக ஏற்றுமதி செய்யலாம், எது இலகுவாக இருக்கும் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அந்த வழித்தடங்கள் தான் UAE, சவுதி அரேபியா, ஜோர்டான் வழியாக அந்த எல்லை வழியாக வந்து இஸ்ரேலுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற ஒரு முடிவோடு இதுவரைக்கும், அதாவது நேற்று அந்த போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அது வரைக்கும் உதவிகள் இந்தியா தரப்புலேருந்து செய்யப்பட்டு கொண்டு இருந்தது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இன துரோகம் இது, எவ்வளோ பெரிய ஒரு மனித குலத்திற்கு எதிரான செயல்பாடு இது, எவ்வளோ பெரிய ஒரு இனப்படுகொலை அங்கே நடந்துகிட்ருக்கு. 40,000 மக்கள் காசில் இறந்துட்டுருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு கில்ல ட்ரோன்களை வழங்கக்கூடிய இடத்துக்கு தான் இந்தியா இருந்திருக்கு அப்படிங்கும்போது உள்ளளவு மிகவும் வேதனையாக காணப்படுது. ஸோ நேற்றைய தினம் அந்த வழிபாதை என்பது மூடப்பட்டனால இனிமேல் இந்த பொருட்கள் அங்கே உள்ளே போவதற்கு, இஸ்ரேலுக்கு உள்ளே போவதற்கு நிச்சயமாக சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த செய்தியை கேள்விப்பட்ட அல் கஸாம் பிரிகேட்டுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா இந்த இறந்த மஹரல் அசியுக்கு ஒரு வாழ்த்து செய்தியும் ஒரு துவாவையும் செஞ்சுருக்கிறாரு.
நிச்சயமாக ஜோர்டானுடைய மக்கள் வீரம் புரிந்த மக்கள். நிச்சயமாக மஹரல் ஜிக்குக்கு எல்லாம் உயர்ந்த சுவனத்தை கொடுக்கணும். அவர் ஜோர்டானுடைய ஹீரோ, உண்மையான ஹீரோ அவராக தான் காணப்படுறாரு. ஸோ அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். இந்த இறந்த மஹரல் ஜிக் இருக்கிறார்கள், அவரும் தூஃபான லக்ஸா என்று சொல்லக்கூடிய இந்த அக்டோபர் 7 இந்த போர், பலஸ்தீன் விடுதலைக்கான இந்த நிகழ்வில் எங்களோடு எங்களோட போராட்ட அந்த நிலைப்பாடோடு இணைந்து விட்டார். அல்லாஹ்வுக்கு சுவனத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு அபூ உபைதா ஒரு வாழ்த்து செய்தியை முன்வைக்கிறார். அப்போ ஜோர்டான்குள்ளேயும் இன்றைக்கி எதிர்ப்படைகள் மக்கள் சக்தியாக மாறிட்டு இருக்கு. மறுபக்கம் எகிப்துக்குள்ளேயும் மக்கள் சக்தி மாறிட்டு இருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முழுக்க முழுக்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க சார்புடைய நிலையிலிருந்து ஒரு முனாஃபிக் தனத்தை, நயவஞ்சக தனத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து தான் இந்த விஷயங்களை பார்க்க முடியுது. மறுபக்கம் இன்னைக்கு காசாவில் பெரிய அளவில் போர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த போரில் நெத்தன்யாகு எந்த அளவு பயந்திருக்காருன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஊடகமே இன்னைக்கு வெளிப்படையாக ஒரு விஷயத்தை, ஒரு காணொலியை வெளியிட்டிருக்குது. அதில் அந்த காணொலியில் இவருடைய கை, அதாவது இவருடைய வலது கை விரல்கள் எல்லாமே பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் கையில் நடுங்க ஆரம்பிக்குது. ஸோ அவர் சொல்லக்கூடிய கருத்தை சரியாக அவரால் டெலிவரி பண்ண முடியல, சொல்ல முடியல, கை ஒரு பக்கம் நடுக்க கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதிலிருந்து நிச்சயமாக இவருக்கு மரண பயம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அந்த ஊடகங்கள் இந்த செய்தியை நமக்கு காட்டுது. அப்போ சாகக்கூடிய நாள் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, எப்போ இறப்போம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல. வாழக்கூடிய நாள் நரகமாக மாறிட்டு இருக்குது. காரணம், 40,000 உயிர்களை ஒரு இனப்படுகொலை செய்திருக்கக்கூடிய மிருகமாக இருக்கிறதுனால உளவியல் ரீதியாக நிச்சயமாக இந்த அச்சம் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த செய்தி காட்டுத்தீயா பரவது உடனடியாக இஸ்ரேலுடைய லோக்கல் ஊடகங்கள் எல்லாத்தையும் அழைத்து நெத்தனியாக ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த காணொலியை வெளியிடாதீங்க, நான் அவசர மீட்டிங் ஏதாவது பேசினாலும் சரி, ஒரு கூட்டங்களில் பேசினாலும் சரி, இது போன்ற விஷயங்களை நீங்கள் எடுங்க, ஆனால் எனது அனுமதி இல்லாமல் அதை வெளியிடாதீங்க அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி இன்றைக்கி போயிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நிச்சயமாக நெத்தனியாக உள்ளளவு உளவியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பயத்தில் இருக்கிறாரு, தோல்வி பயத்திலும் உயிர் பயத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது. மறுபக்கம் இன்னைக்கு நெத்தன்யாகு எலான் மஸ்க்கை வந்து சில இடங்களை காட்டுவதற்காக அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. எலான் மஸ்க் வந்திருக்கிறாரு, வந்து இங்கே தான் ஹமாஸ்லாம் அடித்தாங்க, இங்கே தான் பலஸ்தீனுடைய தீவிரவாதிகள் எல்லாமே நம்மளது மக்களை எல்லாம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களை வந்து நெத்தன்யாகு காட்டுறாரு எலான் மஸ்க்கு. அப்படி காட்டிட்டு அவர் போன பின்னாடி தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடியேற்றவாசி, அதாவது அவன் இஸ்ரேலுடைய குடிமக்கள் தான், இருந்தபோதும் பணைய கைதியுடைய உறவினராக இருக்கிறனால அவன் பல மாதங்களாக எனது உறவினரை மீட்டு கொடுங்கன் போராட்டம் எடுத்துகிட்ருக்கனால அதன் வெளிப்பாடு, அதன் கோபத்தால் ஊடகங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிடுறான். அதில் என்ன முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, எலான் மஸ்க் வரக்கூடிய சமயத்தில் போலியான ஒரு செட்டிங், ஒரு ட்ராமா போல் ஒரு செட்டப்பை உருவாக்கி தான் அந்த இடத்த எலான் மஸ்க்கு நெத்தனியாக காட்டினார். அதெல்லாம் உண்மையாக ஹமாஸ் அடித்தது கிடையாது, இவங்க வேணும்னே அடித்து உடச்சி ஒரு ஜோடிச்சு ஒரு நாடகம் போல் அதை வந்து செட் பண்ணி தான் எலான் மஸ்க்கு அந்த இடங்களை எல்லாம் விசிட் பண்ண காட்டினாருன்னு சொல்லக்கூடிய உண்மையை வெளிப்படையாகவே இன்றைக்கி வெளி வச்சுட்டாங்க. ஸோ அப்போ நெத்தனியாக இதுலேயும் ஒரு ஃபோர்ஜரியாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு துருக்கியுடைய பல்வேறு நிலைப்பாடுகளை குறித்து இங்கே நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த போருடைய பங்களிப்பில் துருக்கி ஓரளவு காசாவுடைய மக்களுக்கும் பலஸ்தீனுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் கூட சில இடங்களில் இஸ்ரேல் அமெரிக்கா சார்புடைய நிலையில் இருக்கும் அப்படிங்கிற ஐயம் நமக்குள்ளே எழுந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பாக நேட்டோவுக்குள்ளே பல ஆண்டுகளாக உறுப்பு நாடாக இருக்கிறனால நேட்டோ விட்டு வெளியே வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட உறுதியாக போதுன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. காரணம், பிரிக்ஸுடைய எல்லா விஷயங்களும் சாராம்சங்களும் துருக்கிக்கு பிடிச்சனால பிரிக்ஸுக்குள்ளே இன்றைக்கி துருக்கினே போகுது. ஸோ நேட்டோலேருந்து இந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக துருக்கியை கழட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி போயிட்டுருக்கு. மறுபக்கம் துருக்கி உடனடியாக ஒரு எமர்ஜென்சியாக ஒரு அரபு நாடுகளுக்கான தலைவர்களுக்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கு. இது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற நிலையிலேருந்து எடுக்கப்படுது. மற்றொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரபு லீக் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு பல ஆண்டுகளாக மாநாடுகள் நடத்திட்டுருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை மாநாடு நடத்தி அரபு நாடுகளுடைய வளர்ச்சி பற்றியும் பொருளாதாரம் சம்பந்தமாக ராஜாக ரீதியான பல்வேறு நாடுகளுடைய உறவுகள் சம்பந்தமாக பேசும். ஸோ இதில் இதுவரையும் துருக்கி கிட்டத்தட்ட 13 கலந்து கொள்ளவே கிடையாது. 2011 அரபு மறுமலர்ச்சின்னு நடக்குது, உலகம் ஃபுல்லாக அரபு நாடுகளில் மறுமலர்ச்சி ஏற்பட்டு பல வெற்றிகள் பெறப்படுது. ஸோ அந்த தருணத்திற்கு அப்புறமே இந்த அரபு லீக்கோட துருக்கி தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் சமீபமாக கிட்டத்தட்ட 13 கழித்து முதல் முறையாக அரபு லீக் நடத்தக்கூடிய மாநாட்டில் துருக்கியும் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வருது. ஸோ அந்த மாநாட்டில் துருக்கி பங்கேற்று என்னென்ன விஷயங்கள் பேசப்போகுது, என்ன வகையான மாற்றங்கள் அங்கே நடத்த போகிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நமக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்குது. மறுபக்கம் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முக்கியமான நபர், இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா லவ்ரோ என்று சொல்லக்கூடிய நபர், சர்ஜோ லவ்ரோ. இந்த லவ்ரோ என்ன பண்ணார்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் சென்று பல்வேறு போர்களுக்கான மற்றும் மத்திய கிழக்குடைய பாதுகாப்புக்கான பல விஷயங்கள் வந்து பேசிட்டு வந்தார். ஸோ இதே லவ்ரோ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சமீபமாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய MBS அதாவது முகமது பின் சல்மான் இருக்கார்ல, அவரை சந்திப்பதற்காக இந்த சௌரோ போயிருக்கிறாரு. ஸோ சல்மானை சந்திப்பதன் மூலம் ரஷ்யா சவுதியுடைய உறவு எப்படி இருக்க போகுது,
என்னென்ன விஷயங்கள் பேச போகிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை இங்கே நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக ரஷ்யா மாற்றும் அப்படிங்கிறத நம்ம மறுத்துக்கிறது கிடையாது. இதே ரஷ்யாவுக்கு இன்னைக்கு எந்தவித ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உக்ரைன் இன்னைக்கு ஈரானை கடுமையான முறை எச்சரிக்கை செய்தது இல்லாமல் ஈரானுடைய சில அமைச்சர்களை தூதர்களை அழைச்சி இந்த விஷயங்கள் சம்மந்தமாக பேச போகிறோம். அதாவது இனிமேல் நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு உங்களுடைய ட்ரோன்கள், அதாவது ஃபத்தஹ் 1, ஃபத்தஹ் 2, ஷாஹித், பெலஸ்டிக் மிசில், க்ரூஸ் மிசில், அதே போல் வந்து கமிகாசி ட்ரோன்கள், இது எதுவுமே நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது. ஏன்னா ரஷ்யாவுக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்வதன் மூலம் உக்ரைனோடு அவங்க போர் செய்கிறாங்க, அதற்கு நீங்கள் மறைமுகமாகவோ நேரடியாக உதவி செய்கிறீங்க. அதனால் இதை நீங்கள் நிறுத்தணும். ஒருவேளை நிறுத்தாமல் தொடர்ந்து நீங்கள் ரஷ்யாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மீது போர் தொடுப்போம், உங்களுடைய நலவுகளை அளிக்கக்கூடிய ஒரு இடத்த போக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை ஒரு தீவிரவாத டோன்லேருந்து இன்றைக்கி வந்து உக்ரைன் மிரட்டிகிட்டு இருக்கு. உக்ரைன் பேக் போனாக யார் இருக்கிறா? மேற்குலகம், நேட்டோ போன்ற அமைப்புகள் இருக்கிறனால இன்றைக்கி ஈரானை மிரட்டக்கூடிய இடத்துக்கு வந்து இன்றைக்கி உக்ரைன் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து தான் இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்க முடியும். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.